வணக்கம்ண்ணா. வணக்கம். பேருண்ணா? வெங்கட். என் பேர் வெங்கட். ஓகேண்ணா. எங்கள் ஊர் வந்து பெரிய கல்தாம்படிங்க. சரிங்கண்ணா. நாங்கள் வந்து செங்கம்பட்டம் திருநாளம் மாவட்டத்துக்கு. அண்ணா, இந்த மாங்காய் பயிர் வச்சுருக்கீங்க, அந்த மாமரன்றது வந்து நீங்கள் ஆரம்பத்தில் கன்று வாங்கிட்டு வந்து வச்சிங்க இல்லையா, எத்தனை அடிக்கு ஒரு டைம், அதாவது எத்தனை அடிக்கு ஒரு மாங்கன்று வைக்கணும்? 15 அடிக்கு 15 அடி ஸ்கொயர் பீட்டில் ஒரு மாங்கன்று வைக்கணுங்க. அதில் குழி பார்த்தோன்னா 2 அடிக்கு 2 அடி குழி வச்சு அதில் மணல் கொட்டி மாங்கன்று வைக்கணும். மணல் கொட்டி மாங்கன்று அதில் 2 அடிக்கு 2 அடி வச்சு, அதாவது குழியோட அளவும் வந்து அகலம் வந்து 2 அடி, ஆழமும் 2 அடி. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுல இருந்து இன்னொரு கண்ணுக்கு 15 அடி. இப்போ நீங்கள் பயிர் வச்சிருக்கிறது, மாங்கன்று பயிர் வச்சிருக்கிறது வந்து எத்தனை ஏக்கரில் வச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 2 ஏக்கரில் வச்சிருக்கோம். 2 ஏக்கர். ஆமாம், 2 ஏக்கர். இப்போ இந்த மாங்கன்று வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ வந்து இந்த மாங்கன்று வச்சு ஒரு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகும். 15 வருஷம் ஆகுது. இந்த மாங்கன்று எங்கேருந்து நீங்கள் கொள்முதல் பண்ணீங்க? சந்தூர், கிருஷ்ணகிரி பக்கத்தில் சந்தூர் என்ற ஊர்லேருந்து நாங்கள் கொள்முதல் பண்ணுறது. எவ்வளோ ரூபாய்க்கு? நான் ஒரு கன்று வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 35 ரூபா ஒரு மாங்கன்று. 35 ரூபா? ஆமாம். கிருஷ்ணகிரி பக்கத்தில் சந்தூர். சந்தூர். சரிங்கண்ணா. இப்போ இது மாங்கன்று வந்து நீங்கள் வச்சுட்டீங்க, வச்சுட்டு இதோட பராமரிப்பை நீங்கள் என்ன பண்ணீங்க? பராமரிப்புனா 3 மாதத்துக்கு ஒரு டைம் ட்ராக்டரில் உழுது பண்ணியிருந்தேங்க. சரி. உழுது பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு தண்ணி பாசின்னு வரலாம் தாங்க. தண்ணி மட்டும்? ஆமாம், தண்ணி வந்து கம்பல்சரி. 3 நாளைக்கு 1 டைம் தண்ணி வந்து காய்ச்சணும். தண்ணி காட்டலன்னா மாங்காய் மரம் தோண்டு போயிடும், அப்புறம் செத்துடும். அதாவது நோய் தாக்குதல் அந்த மாதிரி? நோய் தாக்குதல் வந்து இது எரிக்கிறது மாதிரி எதுவும் வரலைங்க. ஒரே ஒரு கரையான்ற மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நோய் தாக்குதலாக இருக்கு. அதாவது மரத்தோட கரையான்? ஆமாம், மரத்தில் பிடிக்கிறது கரையான. கரையான அது மட்டும்தான் வந்து? அது மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கரையான் எதனா பிடிச்சா அதுக்கு என்ன மருந்து எதனா இருக்கா, இல்லை நீங்கள் மருந்து ஏதாச்சும்? எரு வந்து 6 மாதத்துக்கு 1 டைம் வந்து மாட்டு சாணம் அது எருவாக்கி அது இதான் கொடுத்துட்டு வரோம். ஓகேண்ணா. அந்தமாரி அந்த கரையானுக்கு மட்டும் முளக்கா மருந்துட்டு ஒன்று இருக்குங்க, அது போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து நாங்கள் தெளிச்சிடுவோங்க. தெளிச்சிட்டு தண்ணி பாய்ச்சிடுவோம். அது ரெண்டாவது அந்த மரத்துக்கு வராது? ரெண்டாவது வராது. 6 மாதத்து வரைக்கும் தான் அது கேட்கும். அதுக்கடுத்தது வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த மருந்து போட்டாகணும். இப்போ இந்த பயிர் வச்சுருக்கீங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருமா இந்த பயிர்? ஆமாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான். வருஷத்துக்கு ஒரு டைம்? ஒரே டைம் தாங்க. இப்போ ஒரு மரம் 15 வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க பயிர், இந்த மரத்தில் வந்து இப்போ ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ உங்களுக்கு கிடைச்சது? அதாவது மாங்காய் வந்து வைக்கிதுன்னா எத்தனை கிலோ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும்? இப்போ வந்து பார்த்தோன்னா இது 15 வருஷம் ஆயிடுச்சிங்க. சரிங்க. 15 வருஷம்னா இப்போ வந்து போன வருஷம் பார்த்தோன்னா ஒரு மரம் வந்து 400-500 கிலோ வரைக்கும் காய் வருதுங்க. சரிங்க. இந்த வருஷம் வந்து 500-600 கிலோ வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கணும். சரிங்கண்ணா. இன்னும் அறுவடை பண்ணல. இது வந்து மரம் வளர வளர தான் நம்மளுக்கு ஹீல்டு அதிகமாகிட்டே இருக்கும். வளர வளர இன்னும் ஹீல்டு அதிகமாகிட்டே இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ இந்த மாங்காய் வைக்கும்போது இதுக்கு வந்து இந்த நோய் தாக்குதல் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லைங்க, இது வரைக்கும் நோய் தாக்குதல்ன்றது மாதிரி எதுவும் இல்லைங்க. நோய் தாக்குதல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை? இல்லை. ஆமாம். இப்போ இது வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம், எந்த மாதத்தில் இது? இது வந்து பங்குனியில் பூ வைக்குங்க. சரிங்க. பங்குனியில் பூ வைக்கும். சரிங்க. சித்திரை வைகாசியில் வந்து அறுவடைங்க. சித்திரை வைகாசி வந்து அறுவடை? ஆமாம், அறுவடை. சரிங்கண்ணா. இப்போ இது நீங்கள் வச்சுருக்கிறது வந்து இதை ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, இதில் வந்து இந்த ஊடு பயிர் இருக்கு இல்லையா? ஆமாம், ஊடு பயிர். அந்த ஊடு பயிர் வந்து நீங்கள் இதில் என்னென்ன பயிர் வைக்கிறீங்க, இல்லை என்னென்ன வைக்கலாம்? பயிர் வந்து ஒரு 10 வருஷமாக வச்சுருந்தோம், இப்போ தான் மரம் வந்து வளர்ந்ததால் வைக்கல. என்னென்ன வைக்கலாம்னா மணிலா. ஓகே. உளுந்து. சரிங்கண்ணா. எள்ளு. சரிங்க. கொள்ளு. இது மாதிரி பயிர்கள் வந்து வச்சுட்டு வந்தோம். இப்போ இந்த 1-5 வருஷமாக நாங்கள் வைக்கல, மரம் வந்து பெருசானதால் பயிர் வந்து எதுவும் வைக்கலைங்க. இப்போ இந்த ஊடு பயிர் வைக்கிறதுனால அந்த ஊடு பயிருக்கும் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குது? லாபம் உண்டுங்க. அதே மாதிரி அதனுடைய தாழ் சத்து மணி சத்து எல்லாமே நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து வந்துடுதுங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து இதில் இருக்கிறத வந்து வேற ஏதாச்சும் அந்த மாமரத்தில் இல்லை அந்த ஊடு பயிர் வைக்கிறதுனால அந்த ஊடு பயிரில் இருக்கிற பூச்சிங்க மாமரத்தை தாக்கும்? இல்லை, எஃபெக்ட் வரதில்லைங்க. அதுலேருந்து தாக்குதல் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை? இதில் இருந்து அதுக்கும் அதுலேருந்து இருக்கும் எந்த நோய் தாக்குதலும் இல்லை? வரத்தில்லை. சரிங்கண்ணா.
அடுத்தது நீங்க இது இதை பராமரிக்கிறேன்னும் போது நீங்க தண்ணி பாய்ச்சறீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த தண்ணி பாய்ச்சறுகிற முறை எப்படி பண்றீங்க? இது வந்து இதுதான் வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சறோங்க. காவ பாசனம் தான் நம்ம பாய்ச்சிட்டு இருக்கு, தண்ணி இருக்கு நம்மகிட்ட. அதால வாரத்துக்கு ஒரு தண்ணி வந்து கம்பல்சரியா காட்டிடணும். காட்டினாதான் இந்த காய் வந்து பெருக்கும், பூவும் வந்து கருகாம இருக்கும். சரிங்க. அது சித்திர மாசன்றது புரியல, எப்படி கண்ணுக்கு வந்து பூமியில ஈரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க தண்ணி நீர்ப்பாசனம் பண்ணிட்டோம். நீர்ப்பாசனம் அதுக்கு ஏத்த மாதிரி பாசனம் இல்லனா பூ பூரா கொட்டிடும். ஏன்னா கத்திரி அந்த டைம் வந்து கொட்ட தொடங்கும். உரம் வந்து எப்படி நான் இதுக்கு உரம் வந்து டிஐபி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா. டிஐபி யூரியா இதெல்லாம் வைக்கலாம், பொட்டாஷ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. நாங்க இது வரைக்கும் எதுவும் வைக்கலீங்க. மாட்டு சாணம் மட்டும்தான் நாங்க என்ன ரகம் இது? இது வந்து ஒட்டு ரகம்னு சொல்லுவாங்க. ஒட்டு ரகம். ஒட்டு ரகம். ஒட்டு ரகம். இந்த காய் பறிக்கிறீங்க, இந்த காய் வந்து உங்களுக்கு எத்தனை கிலோ கிடைக்குது? இது வந்து வெயிட் வந்து பார்த்தோம்னா 500 கிராம்ல இருந்து 750 கிராம் வரைக்கும் ஒரு ஒரு காய். காய் காய் இப்ப நீங்க வச்சிருக்கிற ரகம் வந்து எல்லாமே ஒட்டு தான் வச்சிருக்கீங்க? ஒட்டு இல்லைங்க, நாங்க ஒரு 3 ரகம் வச்சிருக்கேன். 3 ரகம். என்னென்ன ரகம்? அது அல்போன்சான்ற ஒரு ரகம் ஒண்ணு. அல்போன்சா? ஆமா, செந்தூரா. இது இப்போ எல்லா மரமே வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு டைம் தான் வைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதுல ஒரு சில மரங்கள் வந்து தவறி போய் வைக்கும் இல்லையா? அதாவது வருஷத்துல 2 டைம் வைக்கும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பேரு சொல்லுங்க? அது மருதாங்காயின் பேர் சொல்லுங்க. மருதாங்காய் வருஷத்துல 2 டைம் வந்து வைக்கும். ஏதாவது ஒரு மரம் வைக்கலாம். ஒரு மரம் மட்டும் வைக்கும். இங்க இருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு மரம் மட்டும் அந்த மாதிரி தவறி போய் வைக்கும் மருதாங்காய். அதாவது நீங்களே அறுவடை பண்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும் வியாபாரிகள்? வியாபாரி வந்து தான் இதை வந்து கொள்முதல் பண்ணி எடுத்து போறாங்க. வியாபாரிகள் வந்து கொள்முதல் பண்ணி அவங்க எடுத்துட்டு போறாங்க. அது வந்து டன் கணக்கில் வந்து எடுத்து போறாங்க. ஆண்டுக்கு ஆண்டு வந்து வேரியேஷன் வரும். அதாவது அதோட விலை மாற்றம் வந்து மாறுபடும். மாறுபடும். போனது வந்து 18-20 போச்சு டன்னு. இந்த வருடம் இன்னும் வந்து காய் வந்து பிரிக்காம இருக்கு. இந்த வருடம் வந்து 20-25 இருக்கு. எதிர்பார்க்கறீங்க? அதாவது சென்ற வருடம் வந்து நீங்க எதிர்பார்த்தது வந்து 18-17 அந்த மாதிரிதான் உங்களுக்கு கிடைச்சது. இந்த வருஷம் நீங்க எதிர்பார்க்கறது வந்து 20-22 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க ஒரு டன்னுக்கு? ஒரு டன்னுக்கு. ஓகேண்ணா. அண்ணா இப்ப அடுத்தது, இப்ப நீங்க வந்து காய் அறுவடை பண்றீங்க. இந்த காயில மாங்காய் எல்லாம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இதுல வேற என்ன பராமரிப்பு இருக்கு? இது இது வந்து காய் அறுத்துட்டு பிறகு இது இருக்கு பாருங்க குச்சிங்க. இந்த மாதிரி குச்சிங்க? ஆமா, இது மாதிரி. அதாவது காய் அறுத்த பின்னாடி இதுல இருக்கிற காம்பு, காம்பு இதோட காம்புங்களை வந்து ஒடிச்சு விட்டுணும். ஒடிச்சு விட்டாதான் அடுத்த ஆண்டுக்கு வந்து இதுல வந்து பூ வைக்கும். பூ வச்சு அடுத்த ஆண்டு வந்து இதுல வந்து பூ வைக்கும். பூ வைக்கும். இப்ப பூ வச்சாதான் அதுக்கடுத்தது. இப்ப அது ஒடிக்காம விட்டாக்கா பூ வைக்காது? பூ வைக்காது. பூ வைக்காது நம்மளுக்கு வந்து மகசூல் எடுக்க முடியாது, காய் வராது. இத பாருங்க, இது ஒடிக்காத விட்டதால இது வந்து அப்படியே இருக்கு காஞ்சி. அப்படியே இதுல பூ வைக்கல, காய் வைக்கல. இதெல்லாம் ஒடிச்சு விட்டதால இதுல இருந்து காய் வந்து. சரிங்கண்ணா. இது ஒண்ணு பாக்கணும். அந்த கரையான் சொன்னீங்க இல்லையா, அந்த கரையானுக்கு காய் இருக்கும் போதே வந்து அதுல மருந்து அடிக்கலாமா இல்ல காய் அறுவடை? அறுவடை பண்ணிட்டு தான் கரையானுக்கு வந்து மருந்து தெளிக்கும். மருந்து தெளிக்கும். மருந்து தெளிச்சுட்டு அதை விட்டு மறுபடியும் நம்ம எப்பவும் போல பராமரித்து ஏறு கொட்டி உழவு கொட்டி வச்சிருக்காங்க. வியாபாரிகள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க சொல்ற விலையை கொடுக்கறாங்களா இல்ல அவங்க சொல்ற விலைய? இல்ல, காயினுடைய தரத்தை பார்த்துதான் ஒவ்வொரு காயினுடைய அந்த அந்த காயினுடைய மகசூல் எப்படி இருக்கு பார்த்துட்டு தராங்க. அந்த தரத்தோட பார்த்துட்டு அவங்க விலைய வந்து நிர்ணயிக்கிறாங்க. உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்கு செலவழிச்சதுல ரொம்ப நன்றி. நன்றி.